வணக்கம். கொரோனா பரவல் அதிகரிப்பின் காரணமாக புதுச்சேரியில் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா வைரஸ் இரண்டாவது பரவல் வேகமாக பரவி வருகிறது. மாநிலத்தில் பரவி வரும் கொரோனா இரண்டாவது அலையிலிருந்து மக்களை பாதுகாக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள கொரோனா தடுப்பூசி மையத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியில் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். மேலும் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை பொதுமக்கள் வெளி வரக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் புதுச்சேரியில் முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் ஏழை எளிய மக்களின் நலன் கருதி பாண்லே பாலகம் மூலமாக குறைந்த விலையில் முகக்கவசங்கள் மற்றும் கிருமி நாசினிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும், உணவு விடுதிகளில் இரவு 8 மணிக்கு பின் பார்சல் மட்டுமே வழங்கப்படும், உணவு விடுதிகள் மதுக்கடைகள் போன்ற இடங்களில் வாடிக்கையாளர்கள் அமர்வதற்கு தடுப்புகள் ஏற்படுத்த வேண்டும், அடையாளம் கண்டறியப்பட்ட சிறிய அளவிலான கட்டுப்பாட்டு மண்டலங்களை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு மண்டலங்களாக பிரித்து கோவிட் நடைமுறைகளை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், திருமண விழாக்களில் 100 நபர்கள் மற்றும் இறுதி சடங்குகளில் 50 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என கூறிய அவர், அனைத்து நாட்களிலும் மாலை 5 மணியோடு கடற்கரைகள் மூடப்படும் உள்ளிட்ட பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். பீச் கடற்கரை காலையில் 5 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும். மாலை 5 மணிக்கு மேல கடற்கரை மூடப்படும். ஏனென்றால் இது மக்களுக்காக. அதே மாதிரி ஹோட்டல்கள் உணவு 8 மணி வரைக்கும் சாப்பிடலாம். 8 மணிக்கு மேலே பார்சல் தான் வாங்கிட்டு போக முடியும். ஏன்னா உட்கார்ந்து அதிகப்படியாக சாப்பிடும்போது நோய் தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஊரடங்கு 10 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் அதான் மாற்றி அமைத்திருக்கிறோம் நேரத்தை. அதனால் ஏற்கனவே கடைகள் எல்லாமே 10 மணிக்குள்ளே மக்கள் வீட்டுக்கு போகிற அளவிற்கு நீங்கள் கடை மூடுகின்ற நேரங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மார்க்கெட்டில் எல்லாம் ஒரே நேரத்தில் இல்லாமல் காய்கறிக்கென்று ஒரு இடம், துணி மணிகளுக்கென்று ஒரு இடம், இதை மாதிரி இடங்களை பிரித்து கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மக்கள் ஒன்றாக கூடக்கூடாது என்பதற்காக. வழிபாட்டு தலங்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று வழிபாட்டு தலங்களை சார்ந்தவர்கள் அத்தனை மத தலைவர்களிடமும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருவிழாக்களுக்கு எல்லாம் தடை விதிக்கப்பட்டு விட்டது. புதுச்சேரியில் இப்போ தொற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மத தலைவர்களோடு அதிகாரிகள் கூட்டம் போட்டு ஆலோசனை நடத்துகிறார்கள். அதற்கு பின்பு வழிபாட்டு தலங்களுக்கு எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று முடிவு செய்யப்படும். புதுச்சேரியில் நம்ம கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. எந்த விதத்திலையும் குறைபாடுன்னு எதுவுமே நம்ம வைக்கல. ஆனால் பொதுமக்கள் இதில் ஒத்துழைப்பு தரணும். மறுபடியும் சொல்கிறேன், எல்லோரும் மாஸ்க் போடாதவங்கள பார்க்கவே கூடாது. ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் நாட் வேரிங் மாஸ்க், ஒப்புக்கொள்ளவே முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், மக்கள் பங்களிப்பு இல்லாமல் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாது. கொரோனா பரவல் தீவிரம் காரணமாக புதுவை பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழா திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் பகுதியில் அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவில். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். முக்கியமாக இந்த திருவிழாவில் தேரோட்ட நிகழ்ச்சி, தாலி கட்டும் நிகழ்வு, ஃபேஷன் ஷோ போன்ற பல நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். இதில் பலாயிரம் பேர் பங்கேற்று மகிழ்வர். ஆனால் இந்த முறை கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் மதுரையில் சித்திரை திருவிழா, விழுப்புரம் கூவாக திருவிழா போன்றவை ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுவை பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோயிலில் நடைபெறும் சித்திரை திருவிழாவும் கொரோனா பரவல் தீவிரம் காரணமாக திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் திருநங்கைகள் உள்ளிட்டோர் பெருத்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் புகழ்பெற்ற திருக்கோயில் கூத்தாண்டவர் திருக்கோயில் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் உள்ளது. எங்கள் ஊரில் சித்ரா பௌர்ணமி அன்று மிக விமர்சையாக அந்த திருவிழா தேர் வெள்ளோட்டம், சாமிக்கு திருக்கல்யாணம், கோடான கோடி பக்தர்கள் வந்து தரிசனம் செல்வது வழக்கம். இந்த திருக்கோயிலுக்கு வந்து வெளி மாநிலத்தினர் சென்னையிலேருந்து, பாம்பே, மும்பை, கல்கத்தா, வெளிநாட்டிலேருந்தும் வந்து இந்த திருவிழாவை கண்டு செல்வது வழக்கம். சென்ற ஆண்டும் கொரோனா காரணம் காட்டி திருவிழாவை நிறுத்தினோம். இந்த ஆண்டும்
கோவிட் மீண்டும் இரண்டாம் அலை பரவல் காரணமாக இந்த திருவிழா ரத்து செஞ்சு ஊர் பொதுமக்களும் முடிவு பண்ணி திருவிழா ரத்து செஞ்சு எல்லாரும் இறைவன் அருளை அங்கங்கே இருந்து பெறுமாறு ஊர் சார்பாக கேட்டுக்கிறோம். இந்த வெளியூர்லேருந்து இந்த திருநங்கைகள் எல்லாம் வந்து இங்கே தாலி கட்டி அறுத்து வழக்கமாக செல்வது உண்டு. அவர்களும் இந்த முறை திருவிழா ரத்து என்பதால் வர வேண்டாம். அவர்கள் அங்கிருந்தே இறைவனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியில் கடந்த ஒரு நாளில் 638 பேருக்கு நோய் தொற்று பரவி உள்ளதும் 4 பேர் இறந்துள்ளதும் மாநில மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா நோய் தொற்றானது படிப்படியாக குறைய தொடங்கிய நிலையில் தற்பொழுது மீண்டும் உயர்ந்து வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை 48,974 பேருக்கு தொற்று இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக மருத்துவமனைகளில் 904 பேரும் வீடுகளில் 4,169 பேரும் என மொத்தம் 5,073 பேர் கொரோனா நோய் தொற்று காரணமாக சிகிச்சையில் உள்ளனர். இதுவரை 43,184 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமாகிவிட்டனர். மேலும் இதுநாள் வரை 717 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். மேலும் புதுச்சேரியில் 7,37,514 பேருக்கு கோவிட் மருத்துவ பரிசோதனை செய்ததில் 6,69,341 பேருக்கு தொற்று இல்லை என தெரிய வந்துள்ளது. கடந்த ஒரு நாளில் 5,670 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் 638 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதை தவிர 253 பேர் நோய் தொற்று குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த ஒரு நாளில் கொரோனாவால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனை புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறையும் உறுதிப்படுத்தியுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் அபராதம் விதிக்காமல் பொதுமக்களுக்கு முகக்கவசம் அணிவித்து எச்சரித்து அனுப்பினர். நாடு முழுவதும் இரண்டாம் கட்ட கொரோனா தொற்று அதிவேகமாக பரவி வருகிறது. புதுவையில் நோய் தொற்றை கட்டுப்படுத்த பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முகக்கவசம் அணியவில்லை என்றால் அபராதம் விதிக்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராஜா தியேட்டர் சிக்னல் அருகே போக்குவரத்து போலீசார் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர். மேலும் தொடர்ந்து அவர்கள் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்காமல் முகக்கவசம் அணிவித்தும் எச்சரித்து அனுப்பினர். இன்னைக்கு மாஸ்க் போடுறாங்க, நாளைக்கு வர்றப்ப ஃபைன் போடுவாங்க. அதனால கம்பல்சரி மாஸ்க் போடுவாங்க. கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து கடற்கரைகளும் மாலை 5 மணிக்கு மூடப்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கொரோனாவை கட்டுப்படுத்த மாநில அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதில் குறிப்பாக பொதுமக்கள் கூடும் முக்கிய இடங்களுக்கு மாநில அரசு பல புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதில் புதுச்சேரியில் உள்ள கடற்கரைகள் அனைத்தும் மாலை 5 மணிக்கு மூடப்படும் என அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி கடற்கரைகள் அனைத்தும் அரசு துறை மற்றும் காவல்துறையினர் சார்பில் மூடப்பட்டது. இதனால் மாலையில் வாக்கிங் செல்ல கடற்கரைக்கு வந்த மக்கள் பெருத்த ஏமாற்றம் அடைந்தனர். புதுவையில் பாதிக்கப்படும் கொரோனா நோயாளிகளுக்கு தாமதமின்றி சிகிச்சை அளிக்கும் வகையில் அசோக் நகரில் தற்காலிக கோவிட் மருத்துவமனை தொடங்கப்பட்டுள்ளது. புதுவையில் நோய் தொற்றின் வேகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு நிர்வாகம் பல கட்ட நடவடிக்கைகளை தினந்தோறும் மேற்கொண்டு வருகிறது. தற்பொழுது புதுச்சேரி முழுவதும் 20 நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் திருமணம் மற்றும் இறப்பு நிகழ்வுகளில் குறைந்த அளவில் மக்கள் பங்கேற்க வேண்டும். முகக்கவசமின்றி வெளியே சுற்றினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் போன்ற பல கட்டுப்பாடுகள் புதுவையில் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் படுக்கைகள் மற்றும் சிகிச்சை குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் புதுவையில் உள்ள சமூக நலக்கூடங்களை தற்காலிக மருத்துவமனைகளை மாற்றும் முயற்சியில் மாநில நிர்வாகம் முயன்றுள்ளது. இந்த நிலையில் முதல் கட்டமாக புதுவை லாஸ்பேட்டை அசோக் நகரில் உள்ள சமுதாய நலக்கூடம் கோவிட் சிகிச்சை மையமாக மாற்றப்பட்டுள்ளது. இதனை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சென்று பார்வையிட்டார். அப்பொழுது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் பூர்வாக்கார், சுகாதாரத்துறை செயலர் அருண் மற்றும் முக்கிய அரசு துறை அதிகாரிகள் சுகாதாரத்துறையினர் உடன் இருந்தனர். கொரோனா விவகாரத்தில் அரசை குறை கூறுவது நாராயணசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார்.
இதுபற்றி அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் நிருபர்களிடம் பேசுகையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தோல்வி பயத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தை குறை கூறக்கூடாது, வாக்கு எண்ணும் மையங்கள் பாதுகாப்பாக உள்ளது, கொரோனா தொற்று மீண்டும் மனித இனத்தை அச்சுறுத்தி வருகிறது, புதுவை மாநில ஆட்சியாளர்கள் சரியான முடிவை எடுக்க வேண்டும், மனித உயிரை காப்பாற்ற வேண்டியது ஆட்சியாளர்களின் கடமை, துணைநிலை ஆளுநர் செயல்பாடு இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது அதிமுகவின் கோரிக்கையாகும். 4 தினங்களுக்கு முன்பு ஆளுநர் தமிழிசை கூறும்போது கொரோனா படுக்கை வசதிகள் இருப்பதாக கூறினார். ஆனால் தற்போது தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களை உள்ளிருப்பு நோயாளியாக சேர்க்கவில்லை என்றும் மருத்துவமனைக்கு சென்றால் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு கூறுகின்றனர். இந்த அரசாங்கம் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டால் அவர்களை உள்ளிருப்பு நோயாளியாக வைத்திருக்க வேண்டும், ஆனால் அப்படி செய்யாததால் அவர்கள் வெளியே சுற்றி கொண்டு மற்றவர்களுக்கு பரவ செய்கின்றனர். கொரோனா பரிசோதனை அரசு அதிகரிக்க வேண்டும். இவ்வாறு சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் நிருபர்களிடம் கூறினார். அவர் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்து 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர், தோல்வி பயத்தில் தேர்தலில் நிற்காமல் போனவர், இன்றைக்கி வந்து ஏதோ ஒன்று சொல்லணும்னு வந்து சொல்கிறார். தேர்தலில் இந்திய தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லக்கூடாது, வாக்கு மையம் பாதுகாப்பாக தான் இருக்குது. இது வந்து மக்கள் மத்தியில் வேணுமெனே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கோசம் முன்னாள் முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்கிறார். இறைச்சி நிலையங்களும் மீன் கடைகளும் வரும் 25ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு அன்று முழு நாளும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என புதுச்சேரி உள்ளாட்சி அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இதுபற்றி புதுவை நகராட்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுவை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கால்நடை அறுவை நிலையங்களும் பல்வேறு அங்காடிகளில் அமைந்துள்ள ஆடு மாடு பன்றி மற்றும் கோழி நிலையங்களும் மீன் கடைகளும் வரும் 25ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு அன்று முழு நாளும் மூடப்பட்டிருக்க வேண்டும். இதற்கு மாறாக இயங்கும் இறைச்சி மற்றும் மீன் கடைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு புதுச்சேரி நகராட்சியின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி மதுக்கடிப்பட்டு வார சந்தை வியாபாரிகளுக்கு கோவிட் நடைமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று புதுவை மாநில காவல்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். புதுவை கிராமப்புறங்களில் மதுக்கடிப்பட்டு வார சந்தை என்றால் மிக பிரபலமாகும். இந்த வார சந்தையானது வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மட்டும் செயல்படும். இந்நிலையில் தற்போது கொரோனா பரவல் காலம் என்பதால் மதுக்கடிப்பட்டு வார சந்தையில் மக்கள் சமூக இடைவெளி விட்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்லும் வகையில் அரசு துறை சார்பாக சமூக இடைவெளி கோடுகள் அமைக்கப்பட்டன. மேலும் அங்குள்ள வியாபாரிகளை அழைத்த புதுவை மேற்கு சரக காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் கோவிட் தொடர்பான சில தகவல்களை தெரிவித்து அறிவுறுத்தினர். மேலும் இந்த சந்தையில் இருக்கும் வியாபாரிகளும் பொதுமக்களும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து சானிடைசர் பயன்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகள் வியாபாரிகளுக்கும் மக்களுக்கும் அறிவுறுத்தினர். தனியார் மருத்துவமனைகளுக்கு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதுபற்றி புதுவை ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு வரும் தீவிர மற்றும் அதிதீவிர கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கொரோனா அல்லாத மற்ற நோயாளிகளுக்கான சிகிச்சை முறைகளை முடிந்தவரை செய்து வருகிறோம். குறிப்பாக நோயாளிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆக்சிஜன் அல்லது தீவிர சிகிச்சை தேவைப்படும் கொரோனா நோயாளிகளை ஜிப்மருக்கு அனுப்பும் தனியார் மருத்துவமனைகள் முன்கூட்டியே மொபைல் போனிலும் இமெயில் மூலமும், அதாவது கோவிட் ரெஃபரல் ஜிப்மர் @gmail.com என்ற முகவரியை தொடர்பு கொண்டு தெரிவிக்க வேண்டும். குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு தேவைப்படும் வசதிகளுடன் கூடிய படுக்கைகள் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திய பிறகு தனியார் மருத்துவமனைகள் ஜிப்மருக்கு மாற்றம் செய்ய வேண்டும். இவ்வாறு புதுவை ஜிப்மர் நிர்வாகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கொரோனா பரவல் தீவிரமடைந்து வரும் நிலையில் உயர் அதிகாரிகள் பங்கேற்ற துணைநிலை ஆளுநர் தலைமையிலான அவசர கூட்டம் ராஜ்நிவாசில் நடைபெற்றது. புதுவை மாநிலத்தில் கொரோனா நோய் தொற்று தீவிரமடைந்துள்ளது. தினசரி 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு புதுவையில் மட்டும் கோவிட் தொற்று பரவி வருகிறது. தினசரி 3 பேர் குறைந்தது கொரோனா காரணமாக புதுவையில் இறக்கின்றனர். இந்த நிலையில் புதுவையில் கொரோனா விதிகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான முக்கிய ஆலோசனை கூட்டம் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது.
புதுச்சேரி ராஜ்நிவாஸ் வளாகத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் தலைமை செயலர் அஸ்வின் குமார், புதுவை மாவட்ட ஆட்சியர் பூர்வா கார், ஆளுநரின் சிறப்பு ஆலோசகர்கள் சந்திரமௌலி மகேஸ்வரி, மாநில ஏடிஜிபி ஆனந்தமோகன், வளர்ச்சி ஆணையர் சுந்தர வடிவேலு, ஆளுநரின் செயலர் அபிஜித் விஜய் சௌத்ரி, சுகாதாரத்துறை செயலர் அருண், உள்ளாட்சித்துறை செயலர் வல்லவன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். மேலும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா, மாகி மற்றும் ஏனாம் மண்டல அதிகாரிகள் உள்ளிட்டோரும் காணொலி காட்சி மூலம் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில அதிமுக சார்பாக பொதுமக்களுக்கு நீர் மோர் இலவசமாக வழங்கப்பட்டது. தற்பொழுது வெயில் காலம் என்பதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இந்நிலையில் மாநில மக்களுக்கு உதவிடும் வகையில் புதுச்சேரி மாநில அதிமுகவினர் உப்பளம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இலவசமாக நீர் மோர், இளநீர், தர்பூசணி, வெள்ளரி போன்றவற்றை பொதுமக்களுக்கு கொடுத்தனர். இதனை மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் மக்களுக்கு வழங்கினார். அப்போது அவருடன் அதிமுக இணை செயலாளர் கணேசன் உள்ளிட்ட கட்சியினர் உடனிருந்தனர். புதுச்சேரி ஒயிட் டவுன், புல்வார்ட், ரெயின்போ நகர், குமர குறுப்பள்ளம் உள்ளிட்ட இடங்களில் வரும் 21ஆம் தேதி மின்தடை செய்யப்படுவதாக புதுவை மின்துறையால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை வெங்கட்டா நகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே வரும் 21ஆம் தேதி காலை 9 மணி முதல் 11:30 வரை ரெயின்போ நகர், செல்லான் நகர், 45 அடி சாலை, குமர குறுபள்ளம், திருவள்ளுவர் நகர், பெருமாள் கோவில் வீதி, சங்கரதாஸ் சுவாமிகள் வீதி, எஸ் வி பட்டேல் சாலை, காந்தி வீதி, பாரதி வீதி உள்ளிட்ட இடங்களில் மின் விநியோகம் தடை செய்யப்படும். மேலும் அன்றைய தினம் காலை 11 மணி முதல் மதியம் 1:30 வரை ஈஸ்வரன் கோவில் வீதி, முத்து மாரியம்மன் கோவில் வீதி, அரவிந்தர் வீதி, பாரதி வீதி, நேரு வீதி பகுதி, நெல்லுமண்டி முழு பகுதி உள்ளிட்ட இடங்களில் மின் தடை செய்யப்படுகிறது. மேலும் ஒயிட் டவுன் வடக்கு, மார்டின் வீதி, ஆம்பூர் சாலை பகுதி, செஞ்சி சாலை பகுதி உள்ளிட்ட இடங்களிலும் அன்றைய தினம் மதியம் 2 மணி முதல் மாலை 4:30 வரை மின் தடை செய்யப்படுகிறது. இவ்வாறு புதுவை மின்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.